வணக்கம். குடும்ப தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம் குறித்து இன்று வெளியான மிக முக்கியமான ஒரு தகவல். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்ப தலைவிகளுக்கு 1000 உரிமை தொகை வழங்கும் திட்டம் தமிழகத்தில் எப்போ நிறைவேற்றப்படும்? மக்கள் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது ஒரு முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற மே 10 தேதி இந்த குடும்ப தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் யாருக்கெல்லாம் இந்த திட்டத்தில் பயன்பெறுவார்கள், யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் இருக்கக்கூடிய முக்கியமான நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்ற குறிப்புகள் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாகலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம் இன்னும் 6 மாதத்திற்குள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருந்தார். மேலும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தல் நடந்து முடிந்த நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலின் போது குடும்பத் தலைவிகளுக்கு இந்த திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் சொல்லியிருந்தாங்க. மேலும் பல எதிர்கட்சிகள் வந்து இந்த குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம் எப்போ நிறைவேற்றப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ குடும்பத் தலைவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டம் இந்த மாதமே நிறைவேற்றப்படலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகிருக்கு. அது மட்டுமல்லாமல் வருகின்ற ஜூன் 3 தேதி முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்களினுடைய பிறந்த நாளன்று இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வெளியாகிருக்கு. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.